லியோ மூவியோட அப்டேட்காக நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில லியோ படத்தோட மூவி சீன்ஸ்லாம் காஷ்மீர்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு சக்சஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்கோன்னு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அந்த வீடியோவில் காஷ்மீர்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு லியோ படம் ஷூட்டிங்ஸ்லாம் போச்சுன்னு லியோ பட டீம்ஸ்லாம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்க சொல்லி நிறைய பேருக்கு குளிர் தாங்க முடியாம மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கான். அது கூட கண்டுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பர்சனலா ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துதான். அதனால வீட்டுக்கு கூட போக முடியாம நிறைய பேர் காஷ்மீர்ல லியோ படம் ஷூட்டிங்ஸ்க்காக ஒர்க் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ரெயின்ஃபால்ஸும் ஸ்னோஃபால்ஸும் நிறையவே இருக்கிறதுனால கேமராவில் அடிக்கடிக்கு ஃபாக் வந்துடுதுனோ மானிட்டர்ல அடிக்கடிக்கு சர்க்யூட் ஆயிடுதுனோ சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து காஷ்மீர்ல ஒரு நாள் கூட ஷூட்டிங்ஸ்லாம் கேன்சல் ஆனது இல்லனோ மேபி கிளைமேட் ப்ராப்ளத்தினால ஷூட்டிங் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வேற பிளானை போட்டு உடனே ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேருக்கு மோட்டிவேஷனே டைரக்டர் லோகேஷ் கனகராஜன் தான். அவர் செய்யற வேலையை பார்த்து தான் எங்களுக்கே வேலை சுறுசுறுப்பா செய்ய தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. லியோ படத்தோட ஷூட்டிங்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா காஷ்மீர்ல எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லியோ மூவி ஆல்ரெடி மக்கள் கிட்ட ரொம்ப ஹைப்பா இருக்குதுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ இந்த வீடியோ விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பெரிய அப்டேட் ஆயிருக்கணும். இந்த மூவியோட ஹைப்பை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருக்கணும் சொல்லலாம். இது போல சினிமா அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.